தென்னிந்தியாவிலே வாழ்ந்த மகான்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று யோசித்து யோசித்து ஒரு பட்டியல் தயாரித்தால் அது 500 ஐ தாண்டுகிறது. சில தினங்களுக்கு முன்பு சொன்னேன், 120க்கும் மேற்பட்ட மகான்களை பற்றி சொல்லவிருக்கிறேன் என்று. 120ஐயும் தாண்டி அது சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவ்வளவு மகான்கள், மிகப்பெரிய ஞானிகளெல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தென்னிந்தியா என்று மட்டும் எடுத்துக்கொண்டால் ஏராளமாக மகான்கள் இருந்திருக்கிறார்கள். சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் அருமை பெருமைகளை அறியாதவர்கள் யாரும் இந்தியாவிலோ அல்லது உலகத்திலோ இருக்க முடியாது. திருவாரூரிலே அவதரித்த தியாகராஜன் என்னும் பெயருடைய அந்த மகான் பிற்காலத்திலே தியாக பிரம்மம் என்று அழைக்கப்பட்டார். தியாகையர் என்று அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை மக்கள் அழைத்தனர். திருவாரூரிலே பிறந்து திருவையாறிலே பல வருடங்கள் வாழ்ந்து அங்கேயே சமாதியானவர் சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம், தியாகராஜ சுவாமிகள் என்று அவரை சொல்வோம். தியாகராஜ சுவாமிகள் என்ற உடனே சங்கீத ஞாபகம்தான் அனைவருக்கும் வரும். வாழ்க்கை முழுவதும் பாடிக்கொண்டே இருந்தவர் தியாகராஜர். தினசரி உஞ்சவிருத்தி செய்து பஜனை பாடுவார். வீதி வீதியாக உஞ்சவிருத்தி பஜனை செய்வார். அதை ஒரு தினசரி கடனாக கொண்டிருந்தவர். ராமபிரான் அவருடைய வழிபாட்டு தெய்வம். ராமபிரானை பற்றி அவர் பாடியிருக்கும் பாடல்களை தொகுத்து தியாகராஜ ராமாயணம் என்று இராமாயணத்தையே அவருடைய பாடல்களை வைத்து சொல்ல முடியும். அவருடைய பாடல் வரிகளில் வரும் ஆழமான அர்த்தங்களெல்லாம் கம்பராமாயணத்தின் பல பாடல்களின் மொழிபெயர்ப்பு போல் தெரிகிறது. கம்பர் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தவர் தியாகராஜர். தீந்தமிழிலே கம்பராமாயணம் எழுதியார். கம்பராமாயணத்தின் பாடல்களை, கம்பரின் இராமாயண பாடல்களின் அர்த்தத்தை எளிய தெலுங்கிலே பாடலாக பாடியிருக்கிறார். எந்தெந்த இராமாயண கம்பராமாயண பாடல்கள் இவருடைய கீர்த்தனைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பற்றி நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் சற்றேறக்குறைய ஒரு 100 உதாரணங்களை சொல்லலாம். எவர் நீ என்னும் பாடல் உள்பட ராமபிரான் இவருக்கு திருவையாறிலே வீதியிலே நடந்து வந்து சீதாபிராட்டியோடும் இலக்குவனோடும் ஆஞ்சநேயரோடும் திருமஞ்சன வீதியிலே வந்து இவருக்கு காட்சியளித்து இவரது இல்லத்திலே காட்சியளித்து விட்டு சென்றார் என்னும் தகவல் இவருடைய பாடல் வரிகளிலிருந்தே அகச்சான்றாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த ராமபிரான் மீது இவர் கொண்டிருந்த பக்தியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. எந்தனினே வர்ணிப்ப என்று நாம் அதை சொல்லலாம். அவரே சொல்லுகிறார், ராமபிரானின் அழகை பற்றி சொல்லும்பொழுது நான் எப்படி வர்ணிப்பேன், அதை எப்படி வர்ணிப்பேன் என்று சொல்கிறார். அதை போல தியாகராஜரின் பக்தியை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அதை எப்படி வர்ணிப்பது, எப்படி வர்ணிப்பது என்று நாமும் யோசிக்க வேண்டும். அந்த ராமநாமம் தாரக மந்திரத்தை பற்றி இவர் குறிப்பிடாத பாடல்கள் மிக குறைவு. சிவனை பற்றியும் அம்பாளை பற்றியும் பாடும்போது கூட அங்கு ராமரை கொண்டு வந்து விடுவார். ஒரு பாடலிலே அம்பாளை பார்த்து சொல்லுகிறார், நான் ராமநாமத்தை ஜபிக்கிறேன், இந்த ராமநாமம்தான் உயர்ந்தது என்று சிவபெருமான் உனக்கு உபதேசம் செய்திருக்கிறார். சிவபெருமானின் கட்டளை என்ன? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோருமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஆகவே அந்த ராமநாமத்தை தானே நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய கணவரான ஈஸ்வரனின் கட்டளையைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன், அப்படியானால் நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா
என்ன ஒரு லாஜிக் பாருங்க, அதில் எவ்வளவு எளிமையா அம்பாளை வந்து நீ எனக்கு அருள் பண்ணு என்று கேட்பதற்கு இப்படி ஒரு யுக்தியை கையாள்கிறார். இது போல அவருடைய கவிநயமும் பக்தியின் ஆழமும் வார்த்தைகளின் செறிவும் அதில் உள்ள மிகப்பெரிய தத்துவங்களும் அதன் இசை நயமும் சேர்ந்து உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது. கர்நாடக சங்கீதம் என்று சொன்னால் அதிலே தியாகராஜ கீர்த்தனை இல்லாமல் இருக்காது. அந்த தியாகராஜர் 96,000 கோடி முறை ராமநாமத்தை ஜபித்திருப்பதாக ஒரு குறிப்பு கிடைக்கிறது. வாலாஜாப்பேட்டை வெங்கட்ரமண பாகவதர் என்பவர் எழுதியுள்ள அவருடைய வாழ்க்கை குறிப்பு நூலிலே, கிருஷ்ணபாவதரின் நோட்டு புத்தகத்திலே 1947 வெளியிடப்பட்ட சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் 100வது ஆண்டு ஆராதனை விழா மலரிலே இந்த தகவல் கிடைக்கிறது. 1847 அவர் பகுள பஞ்சமி திதியிலே ராமபிரானோடு 2.5 கலந்தவர். திருவையாறிலே காவிரி ஆற்றின் கரையிலே தியாகராஜரின் சமாதி இருக்கிறது. இறக்கும் தருவாயிலே ராம் 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 என்று சொல்லிக்கொண்டு உயிரை துறந்தவர். அவ்வாறு அவர் சமாதியான அதே நாளிலே, அதே பகுள பஞ்சமியிலே, அதே போல ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே தனது உயிரை நீத்த மற்றொருவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகள். சரியாக 101 வருடங்களுக்கு பிறகு 1847 தியாக பிரம்மம் சமாதியானார். 1948 அவருடைய ஆராதனை நடைபெறும் அந்த நேரத்திலே அதே போல ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டு தனது உயிரை விட்டவர் மகாத்மா காந்தி. தியாகராஜர் பாட்டுக்காக வாழ்ந்தவர், காந்தியடிகள் நாட்டுக்காக வாழ்ந்தவர். இருவருமே ராம பக்தர்கள், ராமநாமத்தின் அருமையை பெருமையை மக்களுக்கு புரிய வைத்தவர்கள். அந்த ராமநாமத்தின் மகிமையை எந்த ருச்சிரா ராமா, நீ நாமம் ஏமி ருச்சிரா என்று அதை அனுபவித்து அனுபவித்து அந்த ராமநாமத்தின் ஸ்மரணையை, அந்த ஜபத்தின் இனிமையை பற்றி நமக்கு எடுத்துரைத்தவர் ஸ்ரீ தியாக பிரம்மம். 19வது நூற்றாண்டிலே இறைவனை நேரில் கண்டவர்களுள் ஸ்ரீ தியாகராஜரும் ஒருவர். அப்படிப்பட்ட அந்த மகானுக்கு ஆண்டுதோறும் அங்கே ஆராதனை விழா நடைபெறுகிறது. இசை அன்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர் இயற்றியுள்ள பஞ்சரத்ன கீர்த்தனைகளை எல்லாம் பாடுகின்றனர். அந்த பஞ்சரத்ன கீர்த்தனையின் 5வது நிறைவு செய்யும் கீர்த்தனையாக வருவதுதான் ஸ்ரீராகத்திலே அமைந்த எந்தரோ மகானுபாவு அந்தரிக்கி வந்தனமு என்னும் பாடல். அந்த பாடல் வரிகளால் ஈர்க்கப்பட்டுத்தான் எந்தரோ மகானுபாவு, எத்தனை மகான்கள் எத்தனை மகான்கள் என்று யோசித்து பார்த்து வரிசையாக தினமும் ஒரு மகானை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு புதிதான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இந்த தலைப்புக்கு, இந்த தலைப்பை நமக்கு கொடுத்த தியாகராஜரை பற்றியும் இந்த மகான்கள் பட்டியலில் சொல்ல வேண்டும் அல்லவா? அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவரை நேரில் கண்டவர்களும் சரி, அவர் வாழ்ந்து மறைந்த பிறகு 1847 பிறகு திருவையாறிலே வாழ்ந்தவர்களும் சரி, இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த தியாக பிரம்மத்தின் அருமை பெருமைகள் என்ன என்று நன்றாக தெரியும். இசை உலகிலே உள்ளவர்கள் அவர் ஒரு பெரிய கம்போசர் என்று சிலர் சொல்வார்கள். கம்போசர் என்பது இருக்கட்டும், பாடல்களை இயற்றும் வல்லமை இசை மேதை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவரின் பக்தி, அவர் எப்பேற்பட்ட மகான் என்பதுதான் நமக்கு இப்பொழுது வேண்டும். அவருடைய பக்தி என்பது எப்படி இருக்கிறது என்றால், வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், கம்பராமாயணத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், துளசி ராமாயணத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், உபநிஷங்களிலே சொல்லப்பட்ட
உபநிஷத் வாக்கியங்கள் இவற்றையெல்லாம் எளிமையான நடையிலே அழகாக பாடலாக இயற்றி தந்து நமக்கு பக்தியை ஊட்டியவர் சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மம். அந்த தியாக பிரம்மத்தின் பக்தி அவரின் ஒரு மகத்துவம் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் திருவையாறுக்கு சென்று அங்கே உள்ள தியாகராஜரின் சமாதி முன்னால் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ராமநாமத்தை மனம் உருகி மனதிற்குள் ஜபம் செய்தால் நமக்கு அந்த ஒரு சிலிர்ப்பு ஏற்படும், உடலிலே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகின்றது அந்த சமாதிக்கு செல்லும் பொழுது. விழா நடைபெறும் காலத்திலே ஜே ஜே என்று கூட்டம் இருக்கும், அப்பொழுது நாம் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் அங்கே ஜபம் செய்ய முடியாது. ஆராதனை விழா நடைபெறாத காலத்திலே சாதாரண நாட்களிலே போய் திருவையாறிலே போய் தியாகராஜரின் சமாதியில் உட்கார்ந்து ஒரு மணி நேரம் ராமநாமத்தை ஜபித்து வந்தால் கோவிந்தபுரத்திலே போதேந்திராளின் ஜீவசமாதியிலே அமர்ந்து கொண்டு ராமநாமத்தை 108,000 முறை சொன்னால் அருள் கிடைக்கும் என்று சொன்னது போல, இங்கே ஒரு மணி நேரம் ராமநாமத்தை ஜபம் செய்தாலே தியாக பிரம்மத்தின் அருள் நமக்கு கிடைக்கும். 19ஆம் நூற்றாண்டிலே ராமபிரானை நேரில் தரிசித்த மகானான சத்குரு ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் அருளை நாம் பெறுவோம். அவருடைய ஜீவசமாதிக்கு அவருடைய சமாதிக்கு சென்று திருவையாறிலே சென்று அவரின் சமாதி கோவிலிலே அமர்ந்து ஒரு மணி நேரம் ராமநாமம் ஜபித்து விட்டு வந்தால் மனதிலே உள்ள சுமைகளெல்லாம் இறங்குகின்றதை அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன் என்னும் தகவலை இன்றைய தினம் சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே மற்றும் ஒரு மகானை பற்றி சொல்லவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.